கர்த்தராய் இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். மீண்டும் ஒருசியாக அந்த நாளிலும் கூட இந்த குடும்ப பலிப்பீடும் என்ற குறுஞ்செய்தியை கேட்க வந்திருக்கிற யாவரையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே வாழ்த்தி வரவேற்கிறேன். நாம் ஜெபம் செய்யும்படி தலைகளை தாழ்த்துவோம். வானத்திற்கும் பூமிக்கும் சகல அதிகாரங்கள் படைத்தவரே, இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட நல்ல நாளுக்காய் நன்றி ராஜா. எங்கள் வாழ்வில் நாளை கூட்டி தந்து நாளை காண செய்த கிருபிகளுக்காய் நன்றி ராஜா. பிள்ளைகளாகிய நாங்கள் இந்த நாள் அணிந்து நான் மன்னாவுக்கு என்று கூட இருந்திருக்கிறோம். இந்த நாளில் மன்னாவினாலே எங்களை போஷிங்க, பலப்படுத்துங்க. இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்த நாமத்திலே ஆமேன். குடும்ப பலிப்பீடம் நவம்பர் 29. வசனங்கள் சகரியா தீர்க்கதரிசினி புஸ்தகம் 13 வசனங்கள் 1-6. அந்நாளிலே பாவத்தையும் அழுக்கையும் நீக்க தாவீதின் குடும்பத்தாருக்கும் எருசலேமின் குடிகளுக்கும் திறக்கப்பட்ட ஒரு ஊற்று உண்டாயிருக்கும். அந்நாளிலே நான் விக்கிரகங்களின் பேரும் தேசத்தில் இராதபடிக்கு அழிப்பேன். அவைகள் இனி நினைக்கப்படுவதில்லை. தரிசனம் சொல்லுகிறவர்களையும் அசுத்த ஆவியையும் தேசத்திலிருந்து போய்விடவும் பண்ணுவேன் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். இனி ஒருவன் தரிசனம் சொன்னால் அவனை பெற்ற அவன் தகப்பனும் அவன் தாயும் அவனை நோக்கி, நீ கர்த்தருடைய நாமத்தை கொண்டு பொய் பேசுகிறபடியால் நீ உயிரோடு இருக்கப்படாது என்று சொல்லி, அவனை பெற்ற அவன் தகப்பனும் அவன் தாயும் அவன் தரிசனம் சொல்லும்போது அவனை குத்தி போடுவார்கள். அந்நாளிலே தரிசனம் சொல்லுகிற அவனவன் தான் சொன்ன தரிசனத்தினால் வெட்கப்பட்டு பொய் சொல்லும்படிக்கு இனி மயிர்போர்வையைப் போல் பொருத்தி கொள்ளாமல், நான் தரிசனம் சொல்லுகிறவன் அல்ல, நான் நிலத்தை பயிரிடுகிறவன், என் சிறுவயது முதல் ஒருவன் என்னை வேலை கொண்டான் என்பான். அப்பொழுது ஒருவன் அவனை நோக்கி, உன் கைகளில் இருக்கிற இந்த வடுக்கள் ஏது என்று கேட்டால், என் சிநேகிதரின் வீட்டில் காயப்பட்டதில் உண்டானவைகள் என்பான். இந்த வசனங்களுக்கான செய்தியின் தலைப்பு, பத்து கணிகைகளும் 144,000 யூதர்களும். 14 இப்பொழுது பார்ப்பீர்களானால் ஒரு க்ஷணம் கவனியுங்கள். பின்பு நான் பார்த்தபோது இதோ சியோன் மலையின் மேல் ஆட்டுக்குட்டியானவரையும் அவரோடே கூட அவருடைய பிதாவின் நாமம் தங்கள் நெற்றிகளில் எழுதப்பட்டு இருந்த 144,000 பேரையும் நிற்க கண்டேன். சீனாய் மலை, இங்கே ஆட்டுக்குட்டியானவர் எடுத்துக்கொள்ளப்படுதலை முடித்துவிட்டு திரும்பி வந்திருக்கிறார். அவர் திரும்பி வந்தபோது அன்று இரவில் நாம் பார்த்த விதமாக இயேசு பிரஜாதிகள் யாவரையும் தன்னை விட்டு அப்புறமாக அனுப்பிவிட்டு தன் சகோதரருக்கு முன்பாக நின்று, நான் தான் இயேசு உங்கள் சகோதரன் என்றான். அவர்கள் திகைப்படைந்தார்கள். சபைக்கால செய்தியில் நாம் கேட்டிருக்கிறதை நினைவில் கொள்ளுங்கள். அவர் எப்பொழுது திரும்பி வருவார்? அவருடைய கரங்களை குத்தியவர்கள் கூட பார்த்து அவரிடம் உன் கைகளில் இருக்கிற இந்த வடுக்கள் ஏதென்று கேட்பார்கள் என்று பார்த்தோம். என் சிநேகிதரின் வீட்டில் காயப்பட்டதினால் உண்டானவைகள் என்று அவர் கூறினார். அவர்கள் புலம்பினார்கள். ஒவ்வொரு குடும்பமும் தனித்தனியே அழுது அழுது புலம்பினார்கள். ஏனெனில் அவர்கள் இந்த பொல்லாங்கை செய்தோமே என்று குத்தப்பட்டார்கள். அவர்களுடைய மேசியா தேவனே ஆவார். யோசேப்பு தன் சகோதரரிடம், நீங்கள் ஒருவருக்கொருவர் கோபப்பட வேண்டாம், ஜீவனை உயிரோடே காக்கும்படி தேவனை இதை செய்தார் என்று சொன்னது போல் தேவனும் யூதரிடம் அவ்வாறே கூறுவார். புறஜாதியாருக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்கும்படி தேவன் யூதரின் கண்களை குருடாக்கினார் என்று வேதம் கூறுகிறது. நாம் தானே அதை பெறும்படி அவரது நாமத்துக்கென்று ஒரு ஜனத்தை தேர்ந்தெடுக்க, புறஜாதிகளிலிருந்து அவரது மனவாட்டியை பிரித்தெடுக்க தேவன் இவ்வாறு செய்தார். ஓ, அது அழகாக இருக்கிறது. அவ்வாறில்லையா? நிச்சயமாகவே அவ்வாறு உள்ளது. அங்கே தான் உங்களுடைய 144,000 பேர்கள் உள்ளனர். மனவாட்டி இதற்கு பிறகுத்தான் வருகிறாள் என்பதையும், 144,000 பேர்கள் மனவாட்டி அல்ல என்பதையும் காண்பிக்கவும் தொடர்ந்து வாசித்து கொண்டே போவோம். 7:8 வாசிப்போம். 9 வாசிப்போம். ஏனெனில் 8 பென்னிமீன் கோத்திரத்தார் 12,000 பேர் முத்திரையிடப்பட்டதை குறித்து கூறப்பட்டுள்ளது. இவைகளுக்கு பின்பு நான் பார்த்தபொழுது இதோ சகல ஜாதிகளிலும் கோத்திரங்களிலும் ஜனங்களிலும் பாஷைக்காரரிலும் வந்ததும் ஒருவனும் எண்ணக்கூடாததுமான திரளான கூட்டமாகிய ஜனங்கள் இங்கேதான் மனவாட்டி வருகிறான். வெள்ளை அங்கிகளை தரித்து தங்கள் கைகளில் குறித்தோள்களை பிடித்து சிங்காசனத்துக்கு முன்பாகவும் ஆட்டுக்குட்டியானவருக்கு முன்பாகவும் நிற்க கண்டேன். அவர்கள் மகா சத்தமிட்டு, ரட்சிப்பின் மகிமை சிங்காசனத்தின் மேல் வீற்றிருக்கிற எங்கள் தேவனுக்கும்
ஆட்டுக்குட்டியானவருக்கும் உண்டாவதாக என்று ஆர்ப்பரித்தார்கள். தூதர்கள் யாவரும் சிங்காசனத்தையும் மூப்பர்களையும் நான்கு ஜீவன்களையும் சூழ நின்று சிங்காசனத்திற்கு முன்பாக முகங்குப்புற விழுந்து தேவனை தொழுது கொண்டு, ஆமேன், எங்கள் தேவனுக்கு துதியும் மகிமையும் ஞானமும் ஸ்தோத்திரமும் கனமும் வல்லமையும் பலனும் சதா காலங்களிலும் உண்டாவதாக, ஆமேன் என்றார்கள். அப்பொழுது மூப்பர்கள் ஒருவனை நோக்கி, வெள்ளை அங்கிகளை தரித்திருக்கிற இவர்கள் யார், எங்கே இருந்து வந்தார்கள் என்று கேட்டான். அதற்கு நான், ஆண்டவரே, அது உமக்கே தெரியும் என்றேன். அப்பொழுது அவன், இவர்கள் மிகுந்த உபத்திரவத்திலிருந்து வந்தவர்கள். இவர்கள் தங்கள் அங்கிகளை ஆட்டுக்குட்டியானுடைய ரத்தத்திலே தோய்த்து வீழ்த்தவர்கள். ஆனபடியால் இவர்கள் தேவனுடைய சிங்காசனத்திற்கு முன்பாக இரவும் பகலும் அவருடைய ஆலயத்தில் அவரை சேவிக்கிறார்கள். பார்த்தீர்களா, உங்கள் மனைவி என்ன செய்கிறாள்? அவள் உங்களை வீட்டில் பணிவிடை செய்கிறாள். நீங்கள் அமர்ந்திருக்க அவர்கள் உங்களுக்கு உணவு பரிமாறுகிறாள், அவள் உங்களுக்கு உணவை பரிமாறுகிறாள், உங்கள் ஆடைகளை ஆயத்தம் செய்து கொடுக்கிறாள், அவள் இரவும் பகலும் வீட்டில் பணியாற்றுகிறாள். மனவாட்டியாய் இருக்கிற இவள் பிரஜாதியின் ஜனங்களிலிருந்து வந்தவர்களாவர். இவர்கள் தேவனுடைய சிங்காசனத்துக்கு முன்பாக அவரோடு இரவும் பகலும் இருந்து கொண்டிருக்கிறனர். ஆமேன். வாசிக்கப்பட்ட வேத பாகங்களோடு கூட கர்த்தத்தம் ஆசீர்வதி கூட்டுவராக. நாம் ஜபம் செய்யும்படி தலைகளை தாழ்த்துவோம். கிருபையினால் நாங்கள் பரலோகப்பிதாவே, இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட நல்ல அன்பின் வார்த்தைகளுக்காக நன்றி ராஜா. நாங்கள் முடிவின் வார்த்தைகளை கூட பார்த்தோம். எவ்விதமாய் அப்பா நீர் தாமே யோசேப்பை கர்த்தாவே தங்கள் சகோதரர்களால் வெறுக்கப்பட்டு அவ்விதமாய் கர்த்தாவே பிரஜாதி இடத்துக்கு அனுப்பப்படாமல் போயிருந்தால் ராஜா, அன்று உலகம் அழிந்து போயிருக்கும். அந்த பஞ்சத்தினாலும் அந்த நியாய தீர்ப்பினால் அழிந்து போயிருக்கும். ஆனால் கர்த்தாவே யோசேப்பை அனுப்பி ராஜா ஜீவ ரட்சணத்தை செய்தீரே. அதே போல கர்த்தாவே எங்களுக்கும் கர்த்தாவே நீர் மனவாளனாய் நீர் இறங்கி வந்திருக்கிறீர். அப்பா யூதர்கள் உண்மை வெறுத்தார்கள். கர்த்தாவே உண்மை குறித்து ரகசியத்தை அவர்களுக்கு அறிந்து கொள்ளவில்லை. அதெல்லாம் எங்களுக்காகத்தான் என்பதை நாங்கள் அறிந்து கொண்டோம், உணர்ந்து கொண்டோம். ஒரு நாளில் மீண்டுமாய் யோசேப்பு எப்படி தன் சகோதரத்துக்கு வெளிப்படுத்தினாரோ அவ்விதமாகவே வெளிப்படுத்துகிற வேலைகளில் நாங்கள் வந்திருக்கிறோம். நாங்கள் எங்களை தயார்படுத்திக் கொண்டு உங்களோடு கூட ஆவிக்குரிய விதத்தில் இணைக்கப்பட கிருபிலிங்க. இந்த செய்தியை கேட்கிற யாவரும் அவ்விதமான எண்ணங்களோடு இருக்க கிருபிலிங்க. இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்த நாமத்திலே ஆமென்.